அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கோ லோகேஸ்வரி. நான் மகாலட்சுமி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உயிர் வேதியியல் துறையில் 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். நான் தேர்ந்தெடுத்திருக்கும் புத்தகத்தின் பெயர் நீ நதி போல ஓடிக்கொண்டிரு. இப்புத்தகத்தின் ஆசிரியர் பாரதி பாஸ்கர். இப்புத்தகத்தில் நாம் காணப்போகும் தலைப்பு பிரியாத நட்பெனும் பெருவரம் வாய்க்குமோ. சமீபத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு இப்புத்தகத்தின் ஆசிரியர் பாரதி பாஸ்கர் அவர்கள் சென்றிருந்தார். மதுரையின் வெயில் போலவே மழையும் உக்கிரம்தான். அடித்து கொட்டிய மழையில் வடக்கு கோபுர வாசலில் முழங்காலுக்கு மேல் தண்ணீர், பின்னால் தொங்கும் சேலை தலைப்பும் கணுக்கால் புடவையும் நனையாமல் தூக்கி பிடித்து கவனமாக ஒவ்வொரு அடியாக வைத்தார் இப்புத்தகத்தின் ஆசிரியர் பாரதி பாஸ்கர் அவர்கள். அப்போதுதான் அவர்களை பார்த்தார். இரு சிறு பெண்கள், 10-12 வயது இருக்கும். உடைகள் நனையுமே என்ற கவலையோ, தலை ஈரமாகி விடுமோ என்ற கவலையோ இன்றி அந்த தண்ணீர் காலில் படும் இன்பத்தை முழுவதும் அனுபவித்தபடி ஒருவர் கையை இன்னொருவர் பிடித்து சிரிப்பில் குலுங்கியபடி நடந்தனர். அந்த தோழிகள் பற்றி கொண்ட கைகளில் என்ன சுவாதீனம், என் மீது நீர் தெரிக்குமோ என பயந்த பாரதி பாஸ்கர் ஒரு நொடியில் அக்கா பயப்படாதீங்க என்று கோரசாக கத்திவிட்டு போகும் குரலில் எத்தனை சுதந்திரம், எத்தனை ஆனந்தம்! இந்த குளிரை விரட்டிய கதகதப்பு அவர்களின் தோழமை தந்த கதகதப்பளவா? பார்த்து கொண்டே நிற்கிறார் கையிலும் மனதிலும் கணக்கும் சுமங்களுடன் பாரதி பாஸ்கர் அவர்கள். கடந்து வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பார்ப்போமா? தோழிகளை எங்கே இழந்தோம் நாம்? 10ஆம் வகுப்பில் பாரதி பாஸ்கர், அனிதா, சுதா, முத்துலட்சுமி எல்லோரும் ஒரே பெஞ்ச். வகுப்பில் இவர்கள் ரகளை ரொம்ப பிரபலம். முதல் ரேங்க் வரான்னு தோழியை மாற்ற முடியுமா? பாரதி பாஸ்கரின் பழைய தோழி வருத்தப்படுவா இல்லையா? தம் பெண்ணை பார்க்கிறார் பாரதி பாஸ்கர். 3.5 அடியே அவள், எத்தனை விஸ்வரூபம் எடுத்து விட்டாள்! நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டாள் அவரின் குட்டி தேவதை. வளர்ந்துவிட்ட இந்த உலகத்தில் நட்பு என்பதே ஏதோ லாபம் கருதி, ஆனால் குழந்தைகள் எத்தனை புனிதமான இடத்தை நட்புக்கு தருகிறார்கள் அல்லவா? சர்டிபிகேட்களை தேடும் பொழுது பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு பள்ளி பருவ புகைப்படம் கிடைக்கிறது. வரிசை வரிசையாக இரட்டை பின்னல் பெண்களுக்கு நடுவில் கன்னத்தில் திருஷ்டி பொட்டுடன் பாரதி பாஸ்கர். 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு போட்டோவில் கீழ் வரிசையில் 3வதாக அமர்ந்திருக்கும் சுபத்ரா காந்தி தான் பாரதி பாஸ்கர் வகுப்பின் ஹீரோயின். காரணம், அவளுடைய அப்பா அவர்களின் பள்ளி பஸ் டிரைவர். இவ்வளோ பெரிய பஸ்ஸை ஓற்று டிரைவரோட பொண்ணு பெரிய ஆளாத்தான் இருக்க முடியும் என்று அவர்களுக்குள் ஒரு நினைப்பு. பாண்டி விளையாட்டுக்காக தாண்டி குதிக்க அவர்கள் கிழித்த கோடுகளை காலம் அழித்து விட்டது. ஆனால் இப்போதும் கடற்கரை சாலையில் பயணிக்கும் போதெல்லாம் என்ன அவசரமானாலும் அவரது பள்ளிக்கூடத்தை கண்களில் ஈரம் கசிய கழுத்து வலிக்கும் வரை திரும்பி பார்க்காமல் பாரதி பாஸ்கர் அவர்களால் கடக்க முடிந்ததில்லை. பெருநதியில் விழுந்த மரம் போன்றது பெண்களின் வாழ்வு. நதியில் பயணத்தை ஒன்றாகவே தொடங்கிய பல மரங்களில் ஒவ்வொன்றின் பயணமும் வேறு வேறாகி போவது போல, தோழிகளின் சிரிப்புகளோடு தொடங்கும் வாழ்வின் ஓட்டத்தில் ஒவ்வொருவராக பிரிவதும் ஒவ்வொரு நட்பை இழப்பதுமே இயல்பாகிறது. எதற்காகவும் அவளுடைய சிநேகிதியை பிரிய மாட்டேன் என்று நிற்கும் அவருடைய மகளை பார்க்கிறார் பாரதி பாஸ்கர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் தேங்கிய மழை நீரில் கைப்பிடித்து நடந்த இரு சிறு பெண்களை நினைத்தார் பாரதி பாஸ்கர். பிரியாத நட்பினும் பெருவரம் இவர்களுக்காவது வாய்க்கட்டும். நன்றி.